வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். இந்த பிஸியான மண்டே மார்னிங்ல நீங்க வீட்டில இருந்தபடியே கால் பண்ணி ஆரோக்கியம் சார்ந்த எல்லா விதமான கேள்விகளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் டாக்டர் அனிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். பொதுவாக வலிகள்னு எடுத்துக்கும் போது ஒரு நாள் தொடங்கும் போது இருக்கிறதோட நாள் எண்ட் ஆகும்போது கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கும். நைட்டு தூங்கும் போது இன்றைக்கி ஃபுல்லாக பிஸியாக இருந்தோம் எல்லாம் இந்த வலிகள் கொஞ்சம் அதிகப்படியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சில நோய் நிலைகளை பொறுத்த வரைக்கும் மார்னிங் எழுந்துக்கும் போது என்ன தான் ரெஸ்ட்டில் இருந்துட்டு வந்தாலுமே காலை எழுந்துக்கும் போதே பிரச்சனையோடு தொடங்குற மாதிரி இருக்கும். அதில் ஒன்று பார்த்திங்கன்னா சைனஸ், இன்னொன்று வந்துட்டு ரூமடாய்டு. இந்த ரூமடாய்டு ஃபேக்டர் கொஞ்சம் அதிகமாக உள்ளவங்க மார்னிங் எழுந்துக்கும் போதே ரொம்ப ஸ்டிஃப்னஸ் இருக்குது, டயர்டாக இருக்குது, வேலைகள் செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாட் வாட்டர் கொடுத்து ஒத்தலம் கொடுத்த பிறகு தான் நாளே தொடங்குற மாதிரி இருக்கும். ஸோ நாளோட தொடக்கமே அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகும், கொஞ்சம் நெகட்டிவாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரூமடாய்டு ஃபேக்டர் அதிகப்படியாக ஆக ஆக பிரச்சனைகள் அதிகப்படியாக ஆகிட்டே போகுது. இனிஷியல் ஸ்டேஜில் நார்மலான வலின்னு நினைப்பாங்க. இந்த ரூமடாய்டை எப்படி குணப்படுத்தலாம், கம்ப்ளீட்டாக குணப்படுத்த முடியுமா, அதை பற்றியும் சொல்லுங்கள். ஓகே, இப்போது ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கும்பொழுது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நமக்கு அது வந்து அன்றாடம் நம்மளுடைய வேலைகளை கூட வந்து செய்ய முடியாத அளவுக்கு, நம்மளுடைய டே டு டே லைஃப் ஒர்க்கே வந்து நம்ம பண்ண முடியாத அளவுக்கு, நம்மளுடைய சின்ன சின்ன வேலைகள் கூட வந்து செய்ய முடியாத அளவுக்கு நமக்கு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்துது. இப்போது இந்த ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இம்யூன் சிஸ்டத்தில் ஏற்படக்கூடிய, நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியில் ஏற்படக்கூடிய மாற்றத்தினால தான் நமக்கு வந்து ஏற்படுது. இது வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம சித்த மருத்துவ முறைகளில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறத நமக்கு முடக்குவாதம் அப்படிங்கிற அந்த இதில் வந்து நமக்கு கொண்டு வந்திருக்கான். இப்போ பொதுவாகவே சித்த மருத்துவ முறைகளில் பார்த்திங்கன்னா நம்ம வாத பித்த கப நாடிகளை வந்து வச்சு தான் நமக்கு வந்து நோய் நிலைகளை வந்து பிரிப்பாங்க. அப்போது அந்த வாதம் அப்படிங்கிறதுல பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 80 வகையான வாத நோய்கள் வந்து இருக்குது. அதில் ஒரு வகை தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மூட்டுகளில் எல்லா மூட்டுகள்லையும் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்னால் நமக்கு ஏற்படக்கூடிய இந்த ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முடக்குவாதம். இப்போது இந்த முடக்குவாதம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நம்மளுடைய ஒவ்வொரு மூட்டுகளையுமே சின்ன சின்ன கை விரல் மூட்டுகள்லேருந்து நம்மளுடைய இடுப்பெலும்புகள், நம்மளுடைய ஷோல்டர் பகுதி, நம்ம கணுக்கால் பகுதி, முழங்கால் மூட்டு, இந்த மாதிரி நமக்கு பெரிய மூட்டுகள் வரலையும் நமக்கு வந்து பாதிப்படைய செய்யுது. எல்லா மூட்டுகளையும் வந்து முடக்கி போடக்கூடிய அளவுக்கு அந்த வாதம் வந்து நமக்கு உடலில் வந்து அதிகமாகி அந்த மூட்டுகளை வந்து செய்யக்கூடிய வேலைகள் வந்து நமக்கு செய்ய முடியாத அளவுக்கு வந்து பாதிப்புகளை ஏற்படுத்துறதுனால தான் முடக்கு வாதம் அப்படின்னு நமக்கு சித்த மருத்துவ முறைகளில் சொல்லியிருக்காங்க. அதுக்கு இன்னொரு வேறு பேர் கூட பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆமவாதம், சரவங்கி வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமவாதம் அப்படிங்கும்போது நமக்கு ஆமம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து வயிறை வந்து நமக்கு வந்து குறிக்கும். இப்போ நமக்கு வயிற்றுப்பகுதிகளில் மந்தம் ஏற்படுது, நமக்கு செரிமானம் தொந்தரவுகள் வந்து ஏற்படுது, அது நாட்பட்டு நமக்கு தொடர்ந்து இருந்துச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து நமக்கு உடலில் வந்து வாதம் அதிகமாகி இந்த முடக்கு வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆமவாத நோய்கள் வந்து நமக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. பொதுவாகவே வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய முறை வந்து நம்ம சொல்லியிருக்கோம், அதாவது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து அன்றாட நம்ம வந்து வெளியேற்றிட்டோம், ப்ராப்பராக வந்து நமக்கு கழிவுகளை வந்து நம்ம வெளியேற்றிட்டு நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் வந்து ப்ராப்பராக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு நோய் நிலைகள் வந்து ஏற்படாமல் இருக்கும். ஆனால் அன்றாடம் வந்து நம்முடைய கழிவுகள், அதாவது வந்து இப்போது மலச்சிக்கல், இப்போ மோஷன் வந்து நம்ம ஃப்ரீயாக போகாமல் உள்ளேயே வந்து நமக்கு குடல் பகுதிகளிலே வந்து தேங்கி இருக்கிறது, யூரின் வந்து ப்ராப்பராக வந்து வெளியேறாமல் இருக்கிறது, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வியர்வையே வந்து நமக்கு வந்து ஏற்படாமல் நம்மளுடைய உப்புச்சத்துக்கள் எல்லாமே உடல்லே வந்து ஏற்படுறது, இந்த மாதிரி கழிவுகள் வந்து நம்ம உடம்புலேருந்து வந்து வெளித்தல்லாமல் இருந்தோம் அப்படின்னாவே நமக்கு உடலில் வந்து நோய் நிலைகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதுலேயும் இந்த வாதம் சார்ந்த நோய்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நமக்கு மலம் ப்ராப்பராக வந்து நம்ம வெளியேற்றாமல் இருந்தோம் அப்படின்னாவே ஈஸியாக நமக்கு உடலில் வந்து வாதம், கெட்ட வாயுக்கள் வந்து நமக்கு வந்து உருவாகி இந்த வாத நோய்களை வந்து ஏற்படுத்துது. பேசிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மலச்சிக்கல் தான் நமக்கு நார்மலாக ஏற்படக்கூடிய மூட்டு வலிகளாக இருக்கட்டும், நம்முடைய முழங்கால் மூட்டில் ஏற்படக்கூடிய வலிகள், நமக்கு கழுத்து பகுதிகளில் இடுப்பு எலும்புகளில் வந்து நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இப்போ உடல் முழுவதுமே இருக்கக்கூடிய மூட்டுகளில் வந்து நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இது எல்லாத்துக்குமே பேசிக்காக நமக்கு மலச்சிக்கல் இருந்துச்சு அப்படின்னாவே நமக்கு வயிற்றுப்பகுதிகளில் நமக்கு அந்த மலம் வந்து தேங்கி இருக்கும்போது அது நாட்பட்டு நமக்கு தொடர்ந்து இப்போ 2 நாள் 2 டேஸ் 3 டேஸ் அந்த மாதிரி நமக்கு உள்ளேயே தேங்கி இருந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து ஒரு கெட்ட வாயுக்கள் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகி நமக்கு வயிற்றுப்பகுதிகளில் வந்து சேர்ந்து நமக்கு மந்தத்தை வந்து ஏற்படுத்தும், வயிறு உப்புசம் இந்த மாதிரி மந்தத்தை வந்து ஏற்படுத்தி அடுத்தடுத்து நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து ப்ராப்பராக செரிமானமாகாமல் அந்த கெட்ட வாயுக்களோட வந்து சேர்ந்து டைஜஷன் வந்து சரியாக இல்லாமல் நமக்கு வாயு தொந்தரவுகளை வந்து அதிகப்படுத்துது. அந்த வாதம் தான் என்ன ஆகும், அந்த வாயுக்கள் தான் என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய ஒவ்வொரு மூட்டுகளுடைய கேப்லேயும் இடைவெளியிலையும் வந்து போயிட்டு ஒரு விதமான அழுத்தத்தை வந்து கொடுக்குது.
அங்கே இருக்கக்கூடிய அந்த திசுக்கள் வந்து இந்த அழுத்தத்தினால வந்து பாதிப்படைஞ்சு நமக்கு ஒரு விதமான வீக்கத்தை வந்து ஏற்படுத்தி நமக்கு நீர் கோர்க்கிற தன்மையை வந்து உருவாக்குது. அப்போ தான் நமக்கு அந்த அழுத்தம் கொடுத்து நமக்கு வீக்கமாகும்பொழுது, இன்ஃப்ளமேஷன் ஆகும்பொழுது, அங்கே வந்து நமக்கு நீர் கோக்கும்போது நமக்கு வலிகள், வீக்கங்கள், நமக்கு அந்த இடத்து பகுதிகளில் வந்து நம்ம டச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வீக்கமாகும்போது நமக்கு ஒரு விதமான சூடு தன்மை இதெல்லாமே வந்து ஏற்படுது. இப்போது நம்ம சித்த மருத்துவ முறைகளில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த முடக்குவாதம் அப்படிங்கிறது நமக்கு உடலில் வந்து வயிற்று பகுதிகளில் மந்தம் ஏற்பட்டு அதை தொடர்ந்து நமக்கு வாயுக்கள் வந்து சேர்ந்து அதை தொடர்ந்து நமக்கு மூட்டுகளில் வந்து பாதிக்குது. இதுக்கு பொதுமையான மெயினான ஒரு காரணம் அப்படிங்கிறது நமக்கு மலச்சிக்கல் தான். இப்போது பொதுவாக வந்து முடக்குவாதம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நமக்கு ஜெனட்டிக்காக வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பரம்பரை நோயாக இப்போ வந்து ஒரு ஜென்ரேஷனுக்கு வந்து இப்போ முடக்குவாதம் தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா, அடுத்த ஜென்ரேஷன் இல்லாமல் அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு நமக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டோம், இப்போ சொன்ன மாதிரி உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து ப்ராப்பராக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிட்டோம், நம்ம அப்பப்போ வந்து வெளியேற்றிட்டோம் அப்படின்னாவே நமக்கு இந்த தொந்தரவுகள் வந்து நம்ம ஏற்படாமல் பார்த்துக்க முடியும். இன்னும் ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப அதிகமாகும்போது, மன அழுத்தம் ரொம்ப வந்து டீப்பாக வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வந்து ஒரு விதமான பயம், அதிர்ச்சி, இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் லெவல் டிப்ரெஷனுக்குள்ளே வந்து போகும்பொழுது நமக்கு இந்த முடக்குவாதம் தொந்தரவுகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. இப்போ முடக்குவாதம் அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது எல்லாருமே வந்து நினச்சிட்ருக்கோம், இப்போ மூட்டுகளில் மட்டும்தான் நமக்கு வலிகள் வந்து ஏற்படும், எலும்புகளை மட்டும் வந்து நமக்கு பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ என்ன நமக்கு அறிகுறிகள் வந்து தெரியுதோ, இப்போ மூட்டுகளில் வீக்கங்கள் இருந்துச்சு இல்லை வலிகள் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை மட்டும் வந்து அப்பப்போ குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 10 வருடங்கள், 20 வருடங்கள் அந்த மாதிரி அந்த அப்பப்போ நான் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அறிகுறிகளுக்கு மட்டும் வந்து மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி ஃபாலோ பண்ணும்போது இந்த முடக்குவாதம் தொந்தரவுகளில் என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய உள் உறுப்புகளையும் வந்து நமக்கு பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இப்போ நமக்கு ஒவ்வொரு பகுதிகளுமே நம்மளுடைய உள்ள உறுப்புகளையுமே வந்து பாதுகாக்கிறதுக்காக நமக்கு ஒரு ஒரு கவரிங் வந்து நமக்கு வந்துருக்கு. இப்போ இதயத்தை சுற்றி நமக்கு ஒரு கவரிங் இருக்கும், நமக்கு நுரையீரலை சுற்றி ஒரு கவரிங் இருக்கும், இந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்புகளையுமே சுற்றி இருக்கக்கூடிய அந்த கவரிங்ஸை வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, போகக்கூடிய ரத்த ஓட்டம் வந்து நமக்கு வந்து குறைஞ்சி நமக்கு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தி உள் உறுப்புகள்லேயும் வந்து அந்த முடக்குவாதம் முறையான ஒரு மருத்துவ முறை வந்து ஃபாலோ பண்ணாமல் அப்பப்போ மட்டும் ஏற்படக்கூடிய அறிகுறிகளுக்கு வந்து நம்ம மருத்துவ முறைகள் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு வெளியில் தெரியாமல் உள்ளுக்குள்ளேயே நம்மளுடைய உள்ளுறுப்புகள் வந்து பாதிப்படைஞ்சிட்ருக்கும். இந்த மாதிரி நமக்கு முடக்குவாதம் தொந்தரவுகள் வந்து ஏற்படுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒரு இப்போ வந்து நமக்கு டயர்ட்னஸ்னால நமக்கு வலிகள் இருக்குது, இல்லை ஓவர் ஒர்க் பண்ணுறோம் அதனால் வந்து எல்லா மூட்டுகள்லையும் வந்து வலிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஆரம்ப நிலையில் வந்து நம்ம கவனிக்காமல் இருப்போம். இப்போ முடக்குவாதம் தொந்தரவுகள் அப்படின்னா நமக்கு எந்த மாதிரியான அறிகுறிகள் வந்து ஃபஸ்ட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மூட்டுகள்லையுமே நமக்கு ஃபஸ்ட்டு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதாவது இப்போ இடது கையில் நமக்கு வலிகள் ஏற்படுது அப்படின்னா, நமக்கு வலதுகள் ரெண்டு சைடுமே நமக்கு வந்து சிமெட்ரிக்கலாக நமக்கு வந்து வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அப்போது வீக்கங்களும் நமக்கு அந்த மாதிரி வந்து ஏற்படும். ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன கை விரல் மூட்டுகளில் மட்டும் வந்து வீக்கங்கள், வலிகள் இந்த மாதிரி இருக்கும். ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் மணிக்கட்டு அந்த கை ரிஸ்ட்டு ஜாயிண்ட்டில் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீக்கங்கள், வலிகள் அந்த மாதிரி இருக்கும். ஒரு சில பேருக்கு பெரிய மூட்டுகளில் மட்டும் வந்து வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சின்ன சின்ன மூட்டுகள்லேருந்தே, சின்ன கை விரல்கள், கால் விரல்கள் மூட்டுகள்லேருந்தே பெரிய மூட்டுகள் வரலையும் நமக்கு வந்து வலிகள் வந்து ஏற்படுது, வீக்கங்கள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது, அதுக்கடுத்து ஸ்டிஃப்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னாவே நம்ம கண்டிப்பாக முடக்குவாதம் வந்து இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கணும். இப்போது ஸ்டிஃப்னஸ் அப்படிங்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த முடக்குவாதம் பேஷண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ரெஸ்ட்டில் இருந்துட்டு அவங்க எந்திரிக்கும் பொழுது அந்த மூட்டுகளை வந்து அசைக்க முடியாத அளவுக்கு ஒரு விதமான விரைப்புத்தன்மை வந்து அந்த மூட்டுகளில் வந்து பாதிப்பை நமக்கு வந்து ஏற்படுத்தும். இப்போ ஒரு தூங்கி எந்திரிச்சு சடனாக வந்து அவங்க எந்திரிச்சு நடக்கணும், இல்லை ஒரு சின்ன விஷயம் செய்யணும் அப்படின்னா கூட அந்த மூட்டுகளை வந்து அசைக்க முடியாத அளவுக்கு அந்த ஜாயிண்ட்டோட ஃபங்க்ஷன் வந்து நமக்கு வந்து லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் இப்போ சிட்டிங்கில் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் வந்து ஒரே பொசிஷனில் இப்போது நம்ம அந்த ஜாயிண்ட்டை வந்து அசைக்காமல் வந்து வச்சுட்டாங்க அப்படின்னா, அதுக்கடுத்து உடனே ரெஸ்ட்டில் இருந்துட்டு உடனே வந்து அவங்க வேலைகள் வந்து செய்யணும்னா செய்ய முடியாத அளவுக்கு அந்த மூட்டுகள் வந்து அசைக்க முடியாத அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து வலிகள், ஸ்டிஃப்னஸ் இதெல்லாமே வந்து நமக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும். அந்த மூட்டுகளுடைய அந்த லைனிங்கை போய் வந்து நமக்கு இந்த வாதம் வந்து அழுத்தி நமக்கு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தி என்ன ஆகும் அப்படின்னா, நாட்பட்டு போக போக அந்த எலும்புகளுடைய
ஷேப்பே வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கு. அதாவது டிஃபார்மிட்டி அப்படின்னு சொல்வோம். நார்மலாக நம்ம அந்த கை விரல்கள் வந்து நமக்கு நார்மலாக இல்லாமல் நமக்கு வந்து வளைந்து காணப்படக்கூடிய அளவுக்கு வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு அந்த எலும்பு அந்த மூட்டுகளுடைய அந்த எலும்புகளுடைய அந்த லைனிங்கில் போய் பாதிப்படைஞ்சு நமக்கு ஷேப்பே கை விரல்கள் கால் விரல்கள் எல்லாமே வந்து நமக்கு ஷேப்பே வந்து மாறி நமக்கு வந்து பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும். இந்த மாதிரி முடக்குவாதம் தொந்தரவுகள் வந்து நமக்கு ஏற்படுது அப்படின்னா நம்ம வந்து தொடர்ந்து லைஃப் லாங் வந்து மருத்துவமுறைகள் வந்து எடுத்துகிட்டே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம சித்த மருத்துவ முறைகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஒரு குறிப்பிட்ட காலவுகள் மட்டும் அந்த நோய்க்கான காரணம் என்ன, அந்த வாதத்தை வந்து நம்ம நார்மல் பண்ணுற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக அந்த முடக்கு வாதத்தை முழுமையாக வந்து நம்ம வந்து சரி பண்ண முடியும். திரும்பவும் நமக்கு வந்து ஏற்படாமே நம்ம வந்து பார்த்துக்க முடியும். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாட்டோமென் டிசஸ், அதனால் அப்பப்போ ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து நம்ம மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பெயின் கில்லர்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கடுத்து நாட்பட்டு போச்சு அப்படின்னா ஸ்டீராய்ட் மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் அந்த பாதிப்புகள் வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நம்ம சித்த மருத்துவ முறைகள் பாரம்பரிய மருத்துவமான நம்ம மூலிகை மருத்துவ முறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது அந்த முடக்குவாதத்திற்கான அந்த காரணத்தை வந்து நம்ம வந்து நார்மல் பண்ணுற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து ஒரு 3-6 மந்த்ஸில் நம்ம வந்து நார்மல் கொண்டு வர முடியும். நம்மளோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் உருவாகக்கூடிய இப்போ இந்த முடக்குவாதம் சொல்லக்கூடிய ரொமட்டாட் ஆர்த்ரைட்டிஸாக இருக்கட்டும், இல்லை வந்து நமக்கு சொரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு காலாஞ்சக படைப்பு அந்த மாதிரி, அதுவும் வந்து நமக்கு வந்து ஆட்டோமெண்டிசிஸ் இந்த மாதிரி நாட்பட்டு இருக்கக்கூடிய நோய்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது முழுமையாக வந்து நம்ம சரி பண்ண முடியும். இப்போ நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி முடக்குவாதம் தொந்தரவுகள் வந்து நம்ம எப்படி வந்து நார்மல் பண்ணுறோம், எப்படி திரும்ப அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படாமல் வந்து பார்த்துக்குறோம்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு உடம்பில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் அதுதான் வந்து நமக்கு இந்த நோய்க்கான காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நமக்கு ஃபஸ்ட்டு அந்த கழிவுகளை வந்து வெளியேற்றி நமக்கு உடலை வந்து கிளென்ஸ் பண்ணுற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து கொடுத்து, அடுத்தடுத்து திரும்ப வயிற்றுப்பகுதிகளில் மந்தம் வந்து சேராமல் வாதம் வந்து நம்ம உடல்களில் வந்து அதிகமாகாமல் வந்து நம்ம வந்து பார்த்துக்கிற மாதிரியான ஒரு சில மருத்துவ முறைகளும் ஒரு சில வழிமுறைகளும் உணவு முறைகள் இதெல்லாமே வந்து ப்ராப்பராக நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து முடக்குவாதம் வந்து நம்ம நார்மல் கொண்டு வர முடியும். திரும்ப திரும்ப அந்த பாதிப்புகளும் நம்ம வந்து ஏற்படாமல் பார்த்து முடியும். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஆரிய ஃபேக்டர் ஆன்டிசிசிபி இந்த மாதிரி முடக்குவாதம் அந்த பிளட் டெஸ்ட் வந்து எடுத்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு அதுக்கான அந்த எந்த அளவுக்கு வந்து அந்த பாதிப்புகள் வந்து ரத்தத்தில் இருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம மருத்துவ முறைகள் வந்து கொடுக்கும் பொழுது அதை கொஞ்சம் கொஞ்சமாக ரிவர்ஸ் பண்ணி நம்ம வந்து நெகட்டிவ் கொண்டு வர முடியும். நமக்கு உடல்கள்லையும் வந்து எந்த விதமான பாதிப்புகள் திரும்ப ஏற்படாமே நம்ம வந்து பார்த்துக்க முடியும். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? சந்தேகம் என்ன? தெளிவான விளக்கமும் கொடுக்க முடியும். நன்றி. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இந்த டாக்டர் ஆன் கால். ஓகே, ஒவ்வொரு முறை நீங்கள் கால் பண்ணும்போதும் டிவி வால்யூமை கம்மி பண்ணிவிட்டு ஃபோனில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி பேசுங்க. அப்போ தான் டாக்டர்கிட்ட நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வியும் தெளிவாக இருக்கும், உங்களுக்கு சொல்லக்கூடிய பதிலும் தெளிவாக இருக்கும். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ மேடம். வணக்கம், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? ஓகே பிரசாத், உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்க சார். எனக்கு பிரசாத் ஃப்ரம் சென்னை 864 மேடம். ஐ காட் யூரிக் ஆசிட். ஓகே, என்ன அளவுகள்ல இருக்கு சார்? இல்ல, இன்ன வந்து 9 இருந்தது, 8.3 8.4, இப்போ ஒரு 6 மந்த்ஸ் செக் பண்ணும்போது 4.15 5.5 இருந்தது. அதுக்கு அப்புறம் என்ன? அப்ப ஃபெபிசிப் ஒரு டேப்லெட் போட்டேன் மேடம். சரிங்க சார். அதுக்கு அப்புறம் நான் எதுவும் டேப்லெட்ல ஒண்ணும் போடல. ஓகே. ஸ்டோன் போயிடும், டிசால்வ் ஆயிடும் சொன்னாரு.
என்ன ஆகும் நமக்கு ப்ராப்பரா அந்த உப்புக்கள் வந்து வெளியேறாம நம்முடைய கால் பெருவிரல்கள்ல இங்க போயிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த ஜாயின்ட்ஸ்ல போய் நமக்கு வந்து அஃபெக்ட் பண்ணும்போது நமக்கு வீக்கங்கள் வந்து ஏற்பட்டு அதை தொடர்ந்து நமக்கு கவுட் ஆர்த்ரைட்டிஸ்ங்கிற கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு வந்து போக ஆரம்பிக்கும். இதுக்கு வந்து நம்ம டைரியூட்டிக்கான உணவு முறைகளும் டைரியூட்டிக்கான மெடிக்கேஷன்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு இந்த தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ ஆல்ரெடி வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து நமக்கு இருக்குது அப்படின்னா நமக்கு உப்புக்கள் வந்து கிட்னி வந்து என்ன பண்ணுது, நார்மலாகவே நம்மளுடைய சிறுநீரகம் வந்து நமக்கு உடலுக்கு தேவையற்ற அந்த தேவையில்லாத அந்த உப்புக்களை வந்து தாது உப்புக்களை வந்து நமக்கு பிரித்து நம்மளுடைய ரத்தத்துலேருந்து வந்து நமக்கு பிரித்து யூரின் வழியாக நமக்கு வந்து வெளித்தள்ளும். அந்த ப்ராசஸ் வந்து ப்ராப்பராக வந்து நடக்காமல் இருக்கிறதுனால தான் சிறுநீரகம் வந்து நமக்கு ரத்தத்துலேருந்து நமக்கு தேவையில்லாத அந்த உப்புக்களை வந்து ப்ராப்பராக பிரித்து வெளியேற்றாமல் இருக்கிறதுனால தான் அந்த தேவையற்ற உப்புக்கள் தான் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு சிறுநீரகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து படிய ஆரம்பித்து நமக்கு கிட்னி ஸ்டோன்ஸாக நமக்கு வந்து மாற ஆரம்பிக்குது. அதை வந்து நம்ம ப்ராப்பராக வந்து நம்ம வெளியேற்றணும் அப்படின்னா நமக்கு சிறுநீரகத்துடைய செயல்பாடை வந்து நம்ம நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டோம், அந்த ஃபங்க்ஷனை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நமக்கு அந்த ஸ்டோன்ஸ் வந்து ஈஸியாக வந்து கரைஞ்சி நமக்கு வந்து யூரின் வழியாக வந்து வெளித்தள்ள ஆரம்பிச்சிடும். இப்போ அந்த யூரிக் ஆசிட் லெவலும் நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். டைரூட்டிக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு யூரிக் ஆசிட் லெவலும் வந்து குறைய ஆரம்பிக்கும், சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கற்களும் வந்து நமக்கு வந்து வெளித்தள்ள ஆரம்பிக்கும். இப்போ வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான நீர் காய்கறிகள் வந்து நிறைய வந்து எடுத்துக்கோங்க. அதாவது இப்போ வெண்பூஷணி, சுரக்காய், பீர்க்கங்காய், இந்த மாதிரி முள்ளங்கி, இந்த மாதிரி நீர் சார்ந்த காய்கறிகள் வந்து அதிகமாக நீங்கள் உணவில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த யூரின் வழியாக அந்த கற்களும் நமக்கு வந்து வெளித்தள்ள ஆரம்பிக்கும், யூரிக் ஆசிட் லெவலும் வந்து குறைய ஆரம்பிக்கும். இது கூட உள்ளுக்கு அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் நீர் முள்ளி அப்படின்னு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெருஞ்சல், இது ரெண்டும் மட்டும் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த நீர்முள்ளி நெருஞ்சல் ரெண்டும் வந்து நீங்கள் வாங்கிட்டு உன்னோட ரெண்டாக வந்து நல்லா இடித்து வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு ஒரு 200 ml இல்லை ஒரு 250 ml வந்து தண்ணி ஊற்றி அதை வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து போட்டு நல்லா அதை வந்து பாயில் பண்ணி ஒரு 50 ml நல்லா சுண்டை காய்ச்சிட்டு அதை வந்து டெய்லி மார்னிங் சாப்பிட்டதுக்கு அப்புறமா மட்டும் வந்து எடுத்துகிட்டே வாங்க. ஒரு 50 ml இந்த நீர்முள்ளி நெருஞ்சல் கஷாயம் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு கிட்னியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டோன்ஸும் வந்து கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிக்கும், யூரிக் ஆசிட் லெவலும் வந்து குறைய ஆரம்பிக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், இந்த தொந்தரவுகள் வந்து உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக டி நகர் ஹபீபுல்லா ரோட்டில் இருக்குது. நம்ம வந்து எப்படி இந்த மாதிரி கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து நமக்கு ஏற்படுது, யூரிக் ஆசிட் லெவல் வந்து நமக்கு வந்து ஏற்படுது அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ஸ்டோன்ஸை மட்டும் வந்து கரைச்சி வெளியேற்றி அதை மட்டும் வந்து நார்மல் பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகள் மட்டும் இல்லாமல் அந்த கிட்னியோடைய செயல்பாடு வந்து ப்ராப்பராக அதோடய ஃபங்க்ஷன் வந்து ப்ராப்பராக நடக்கிற மாதிரியான ஒரு சில மூலிகை மருத்துவ முறைகள் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே திரும்ப திரும்ப நமக்கு வந்து ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும், யூரிக் ஆசிட் லெவலும் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கும். சார் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நேரில் கூட உங்கள் மருத்துவ ஆலோசனைகளை நீங்கள் பெற்றுக்கலாம். ஈஸியாக வந்து ஒரு சில மூலிகை மருந்துகள் வந்து லெகுவான முறைகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து நம்ம ஸ்டோன்ஸையும் நார்மல் பண்ணிக்கலாம், திரும்பவும் நமக்கு வந்து ஸ்டோன்ஸோ இல்லை யூரிக் ஆசிட் லெவலோ வந்து அதிகமாகாமையும் வந்து பார்த்துக்க முடியும் சார், நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் லக்ஷிதாம்மா. எங்கேருந்து கால் பண்ணுறீங்க லக்ஷிதா? நான் விருகம்பாக்கத்துலேருந்து பேசுகிறேன். ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி தான். உங்கள் வயசு? நெஞ்சில எப்ப பார்த்தாலும் எது தொலை சளி வாயில இருக்க மாதிரியே இருக்கு. சரிங்கப்பா. தும்பல் வந்து தொடர்ந்து தும்பல் வந்துகிட்டே இருக்கு. சரிங்க. மருந்து எவ்வளவுதான் எடுத்துட்டே இருந்தாலுமே தினமும் மருந்து எடுக்கிறேன் ஆனாலுமே இது குறையவே மாட்டேங்குது. சரிங்கப்பா. டஸ்ட் அலர்ஜி அந்த மாதிரி இருக்குங்களா? ஆமா ஆமா, ஏதாவது ஒண்ணுனா டஸ்ட் அலர்ஜி வந்துட்டு ஏதாவது ஒரு தும்பல் இடம் அதுக்கப்புறம் தொடர்ந்து தும்பல் வந்துகிட்டே இருக்கு, மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கு ஒரு மாதிரி. சரிங்கப்பா. பாடி ரொம்ப ஹீட்டா இருக்குங்களா? ஆமா ஆமா ஆமா, பாடி ஹீட்டா இருக்கு, வெள்ளை அதிகமா படுது. சரி, ஓகே. பீரியட்ஸ் ஆனா ரெகுலரா இருக்குங்களா? இப்போ சைனஸ் தொந்தரவு அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது இப்போ நமக்கு குளிர்காலங்களில் பனிக்காலங்களில் நமக்கு சளி தொந்தரவுகள் வந்து ஏற்படுது, மூக்கிலேருந்து வந்து நீர் கொட்டுது, தும்மல் ஏற்படுறது, இதெல்லாமே வந்து நமக்கு அந்த கிளைமேட்டுக்கு வந்து நமக்கு வந்து பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும்.
இப்போ நார்மலா இந்த டேஸ்ல கூட நமக்கு உடல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தும்மல் ஏற்படுது, சளி தொந்தரவுகள் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா உடல் உஷ்ணம் வந்து நமக்கு வந்து அதிகமா இருக்கும். நம்ம சித்த மருத்துவ முறைகள்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு உடல் உஷ்ணத்தை தொடர்ந்து நமக்கு தலைப்பகுதிகளில் முகப்பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த காற்று அறைகளில் வந்து நமக்கு இப்போ தலைக்கு வந்து தண்ணி ஊற்றினாலோ இப்போ நார்மலாக நம்ம வாட்டர் எடுத்துக்கிட்டாலோ இல்லை சில்லுன்னு ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து நம்ம எடுத்துக்கிட்டாலோ நமக்கு அப்படியே வந்து நமக்கு மூளை சூடு ஜாஸ்தியாக இருக்கும்போது நம்ம அந்த காற்று அறைகளில் போய் நமக்கு அப்படியே வந்து நீர் கோக்க ஆரம்பிச்சிடும். அதை தொடர்ந்து தான் உங்களுக்கு வந்து தும்மல் ஏற்படுறது, மூக்கிலேருந்து வந்து நீர் கொட்டுறது, வெளியில் ஏதாவது நம்ம டஸ்டில் போயிட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு அந்த காற்று அறைகளில் போய் இரிட்டேஷனை வந்து ஏற்படுத்தி அதுவும் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்ஃபெக்ஷன் ஆகி நமக்கு கோழைகளை வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து உடல் உஷ்ணத்தை வந்து குறைக்கிறதுக்கான விஷயங்கள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே பாடி ஹீட் குறைஞ்சிது அப்படின்னாவே அந்த காற்று அறைகளில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு வந்து வெளித்தள்ள ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துகிற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு டஸ்ட்டில் போனால் கூட நமக்கு நோய் இம்யூன் சிஸ்டம் ரொம்ப குறைவாக இருந்துச்சு அப்படின்னாதான் வேறு ஏதாவது நமக்கு தூசிக்கு போனாலோ இல்லை வந்து நமக்கு ஏதாவது சில்லின் உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கிட்டாலோ இல்லை வந்து ஏதாவது ஏதாவது ஒரு வாசனை திரவியங்கள் வந்து நம்ம யூஸ் பண்ணால் கூட நமக்கு வந்து அலர்ஜி ஆக ஆரம்பிக்கும். அது வந்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறதுனால தான். ஃபஸ்ட்டு உள்ளே தேங்கி இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனை வந்து நம்ம வெளித்தள்ளிட்டு அதுக்கப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துகிற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக திரும்ப நம்ம டஸ்ட்டுக்கு போனாலோ உங்களுக்கு ஒவ்வாமையான விஷயங்கள் வந்து நம்ம பண்ணால் கூட நமக்கு பாதிப்புகள் வந்து ஏற்படாமல் வந்துருக்கும். ஃபஸ்ட்டு வீட்டில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் குளியல் வந்து ஃபாலோ பண்ணுங்கம்மா. அப்போ தான் நமக்கு உடல் உஷ்ணம் வந்து நல்லா வந்து குறைய ஆரம்பிக்கும். வாரம் ஒரு முறை வந்து எண்ணெய் குளியல் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம் இருக்குது, சைனஸ் தொந்தரவுகள் வந்து இருக்குது, ஆல்ரெடி எனக்கு வந்து சளி சேர்ந்துருக்கு, திரும்பவும் வந்து நம்ம தலைக்கு குளித்தேன், இல்லை வந்து நம்ம நார்மலாக எண்ணெய் குளியல் பண்ணோன்னா இன்னும் அந்த தொந்தரவுகள்லாம் எனக்கு அதிகமாகும் அப்படின்னு தான் நம்ம வந்து நினைக்கிறோம். ஆனால் நமக்கு உடல் உஷ்ணத்தை வந்து குறைக்கிறதுக்கு எண்ணெய் குளியல் எடுத்தோம் அப்படின்னா தான் நமக்கு பாதிப்புகள் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். நார்மலாக நல்லெண்ணெய் குளியல் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இது வந்து வாரம் ஒரு முறை வந்து பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணும்போது நமக்கு பாடி ஹீட் வந்து குறைய ஆரம்பிக்கும். இன்னும் இப்போ தும்மல் ஏற்படுது, மூக்கில் வந்து நீர் கொட்டுது அப்படின்னா அதை வந்து நம்ம உள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனை வந்து வெளியேற்றுறதுக்கு ஆவி பிடித்தல் முறை, வேது பிடித்தல் முறை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டரில் நமக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய துளசி, கற்பூரவள்ளி, எலுமிச்சம்பழத்தோட விதை, மஞ்சள் தூள் இதெல்லாமே வந்து நம்ம அந்த ஹாட் வாட்டரில் வந்து போட்டு ஒரு 2 days once வந்து ஸ்டீம் எடுத்துகிட்டே வந்தீங்க, வேது பிடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த தலைப்பகுதிகளில் முகப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும். இது ரெண்டுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக டிநகர் ஹபீபுல்லா ரோட்டில் இருக்குது. நீங்கள் நேரில் வந்தீங்க அப்படின்னா நமக்கு உடல் உஷ்ணம் வந்து எவ்வளோ இருக்குது, நாடி பரிசோதனை செஞ்சுட்டு அதற்கு ஏற்ற மாதிரி உடல் உஷ்ணத்தை வந்து குறைக்கிறதுக்கும் உள்ள தேங்கி இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனை வந்து வெளித்தள்ளுறதுக்குமான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிக்கும். திரும்பவும் நமக்கு அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துகிற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முழுமையாக வந்து இந்த சைனஸ் தொந்தரவுகள் வந்து நமக்கு குறைய ஆரம்பிச்சிருமா. இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகள் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட மருத்துவமனையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சைனசைட்டிஸ், வீசிங், ஆஸ்துமா தொந்தரவுகள் உள்ளவங்களாம் இன்ஹலர் எடுத்துகிட்டு இருந்தா கூட இல்லை வந்து நமக்கு நேசல் ஸ்ப்ரே வந்து டெய்லி வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தா கூட நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்து முழுமையாக வந்து சரி பண்ணியிருக்கோம். திரும்பவும் அந்த பாதிப்புகள் வந்து நமக்கு ஏற்படாமல் இருந்திருக்குமா நீங்கள் ஓரி பண்ண வேண்டாம். ஓகேம்மா, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் தர்ஷினி. எங்க இருந்து கால் பண்றீங்க? சேலம் தொண்டு பண்றேன் மேடம். ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்வி. உங்க வயசு? என் வயசு வந்து 14. ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்னம்மா? ஹலோ, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. எனக்கு வந்து வெயிட் அதிகமா இருக்கு மேடம். சரிங்கம்மா, வெயிட்ட குறைக்கணும் மேடம். ஓகே, எவ்வளவு வெயிட் இருக்கீங்க? 60 கிலோ மேடம். சரிங்கப்பா, என்ன ஹைட் இருக்கீங்கன்னு தெரியுமா? ஹைட் வந்து 140. சரி, ஓகே. ஏஜ் அட்டன் பண்ணிட்டீங்களா? 10 இயர்ஸ் மேடம். சரி, ஏஜ் அட்டன் பண்ணி எவ்வளவு நாட்கள் ஆகுதுமா? ஒரு 4 நிமிஷம் ஆகும் மேடம். சரிங்கப்பா, மந்த்லி மந்த்லி வந்து பீரியட்ஸ் ரெகுலரா வருதுங்களா? இல்லைங்க மேடம், வரமாட்டேங்க. சரிங்கப்பா, இப்போ ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்தே உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வரல? ஆமாம் மேடம், அதுக்கு முன்னாடி இந்த வெயிட் அதிகமாக இருக்கு. சரி, ஓகேப்பா. இப்போது இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து நமக்கு வந்து ஏற்படுது. இப்போ வந்து நமக்கு பிபர்ட்டிக்கு அப்புறமுமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே நமக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது.
ஆல்ரெடி ஏற்கனவே ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியே உடல் எடை வந்து நான் அதிகமாக இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. நமக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ்னால தான் நமக்கு உடல் எடை வந்து நமக்கு கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்கும். இல்லை உங்களுடைய உணவு பழக்க வழக்க முறை ப்ராப்பராக வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து எதுவுமே இல்லை அப்படின்னாலும் நமக்கு தேவையான அளவு உணவு எடுத்துக்காம அதிகமான அளவுகள் வந்து நம்ம உணவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு உடல் எடை வந்து நமக்கு அதிகமாகிட்டே இருக்கும். இப்போ இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை வந்து நம்ம ரெகுலர் பண்ணணும். நமக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸை தொடர்ந்தும் இப்போ உடல் எடை வந்து அதிகமாகிட்டே வந்து போக ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் வந்து 145-146 சென்டிமீட்டர் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 50 kg வந்து இருக்கலாம். மோர் ஆர்லெஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 kg வந்து இருக்கலாம். ஒரு 10 kg வந்து நீங்கள் அதிகமாக இருக்கீங்க. ஃபஸ்ட்டு வந்து ரெகுலர் பீரியட்ஸ் வந்து வரதுக்கான மருத்துவ முறைகள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹார்மோன் வந்து ரெகுலர் நார்மல் ஆகும்போது நமக்கு வெயிட் லாஸும் ஆகி நமக்கு நார்மலான வெயிட்டில் வந்து இருக்க முடியும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரெகுலர் பீரியட்ஸ் வந்து ஆகிறதுக்கு நார்மலாக நாட்டு மருந்து கடைகளில் கலர்ச்சிக்காய் அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து வாங்கிட்டு ஒரு கலர்ச்சிக்காய் 2 மிளகு ரெண்டும் வந்து பொடி பண்ணி டெய்லி மார்னிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேனில் அப்படி இல்லைன்னா ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டே வாங்க. உங்களுக்கு அந்த பீரியட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெகுலராக ஆரம்பிக்கும். அது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதுக்கடுத்து உடல் எடை வந்து குறைக்கணும் அப்படின்னா அதே மாதிரி நமக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து நம்ம ரெகுலர் பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு நல்ல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து நம்ம பண்ணணும். இப்போ வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன எக்ஸசைஸ் மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து தோப்புக்கர்ணம் வந்து போடுறது, ஒரு நாளைக்கு ஒரு 50 முறை வந்து ஃபஸ்ட்டு தோப்புக்கர்ணம் வந்து போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-10 அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டு டெய்லி வந்து ஒரு 50 தோப்புக்கர்ணம் போடுறது, நல்லா அப்டமன் மசில்ஸ் அடிவயிறு பகுதி வந்து நல்லா சுருங்கி விரிகிற மாதிரியான எக்ஸசைஸ் வந்து பண்ணுறது, இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வெயிட் லாஸும் ஆக ஆரம்பிக்கும், ரெகுலர் பீரியட்ஸும் நமக்கு வந்து நடக்க ஆரம்பிக்குமா. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா சேலம்லேயே இருக்குது. நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். ஒரு முறை வந்து கர்ப்பப்பைக்கான ஸ்கேன் கூட எடுத்துகிட்டு அதோடு நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர்ஸ் உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு வேறு ஏதாவது நமக்கு நீர்க்கட்டிகள் வந்து கர்ப்பப்பையில் இருக்கா, அதை தொடர்ந்து வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கா, அதை தொடர்ந்து நமக்கு அந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் நீர்க்கட்டிகள் வந்து ஏற்பட்டிருக்கிறத தொடர்ந்து உடல் எடை வந்து அதிகமாயிட்டே வருதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்கம்மா. நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். இப்போ சொன்ன நான் அந்த கலர்ச்சிக்காய் மிளகு பொடி அதுவும் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு சில ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் இப்போ ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும், ரெகுலர் பீரியட்ஸும் நடக்க ஆரம்பிக்கும். நேர்லேயும் உங்கள் மருத்துவ ஆலோசனைகளை நீங்கள் பெற்றுக்கோங்கம்மா. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? வணக்கம், சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. தங்கச்சிக்கு மேரேஜ் ஆயிட்டு 5 இயர்ஸ் ஆகுது. சரிங்கம்மா. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா நீர்க்கட்டி பிரச்சனை இருக்கு. ஓகே. பீரியட்ஸ் எல்லாமே ரெகுலரா தான் இருக்கு. ஏன்னா ஒரு 5 days அந்த மாதிரிதான் தள்ளி போகுது. சரிங்கம்மா. ஆனா சொன்ன இன்னும் குழந்தை இல்லாம இருக்காங்க. சரிங்கப்பா. வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் ஏதாவது பண்ணிருக்காங்களா? இங்கிலீஷ் மெடிசன் தான் நம்ம எடுத்திருந்தாங்க. சரி, ஓகேப்பா. ஆனா ரெகுலர் பீரியட்ஸ் தான் இப்போதைக்கு? ஆமா, ரெகுலரா தான் இருக்கு. ஒரு 5 நாள் அந்த மாதிரிதான் தள்ளி போகுது. சரிங்கம்மா. அவங்க கணவருக்கெல்லாம் டெஸ்ட் பண்ணி பாத்தீங்களா? நார்மலா இருக்குங்களா? கருமுட்டை வந்து வளர்ச்சி அடைஞ்சு நமக்கு வந்து வெளிவராமல் இருக்கும். நமக்கு நார்மலான வந்து ஒவ்வொரு மாதமும் வளரக்கூடிய அந்த எண்டோமெட்ரியம் அந்த லேயர் மட்டும் நமக்கு வந்து பீரியட்ஸாக வந்து வெளித்தள்ளிகிட்ருக்கும். அந்த கருமுட்டை வந்து எந்த அளவுக்கு வந்து வளர்ச்சி இருக்குது, அந்த ஹார்மோன்லாம் நமக்கு வந்து ரெகுலராக வந்து இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ப்ராப்பராக நமக்கு அந்த டைமிங்க்கு ஓவலேஷன் பீரியடுக்கு அது வந்து வளர்ச்சி அடைஞ்சு வந்து வெளியில் வருதா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு தான் அதற்கேற்ற மாதிரி வந்து அவங்களுக்கு மருத்துவ முறைகள் வந்து கொடுக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ பிசிஓடி வந்து இருக்கிறதா வந்து சொல்லியிருக்கீங்க, ஆனால் ரெகுலர் பீரியட்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்குது, தைராய்டு ஹார்மோன்லேயும் வந்து நமக்கு வந்து இம்பேலன்ஸ் வந்துருக்கு, அதுக்கு வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்துகிட்ருக்கிறதா சொல்கிறீங்க. நமக்கு இந்த நீர்க்கட்டிகள் பிசிஓடி சினைப்பையில் ஏற்படக்கூடிய அந்த கட்டிகள் வந்து நமக்கு எப்படி வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் நமக்கு ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்தே நமக்கு பீரியட்ஸ் வழியாக அந்த கருமுட்டைகள் வந்து நமக்கு வந்து முதிர்ச்சி அடைஞ்சு நமக்கு வந்து வெளிவர ஆரம்பிச்சிடும்.
நமக்கு கன்சீவ் ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த முட்டைகள் வந்து நமக்கு விந்தணுக்களோடு சேர்ந்து நமக்கு கன்சீவ் ஆகிடும். அடுத்து நம்ம கன்சீவ் ஆகலை, ஓவலேஷன் பீரியட் வந்து நமக்கு நடக்கலை அப்படின்னா அடுத்த பீரியட்ஸ்லாம் அந்த கருமுட்டைகள் வந்து நமக்கு வந்து வெளியாகணும். அப்படி இல்லாமல் நமக்கு சினைப்பையிலேயே அந்த கருமுட்டைகள் வந்து தேங்குச்சு அப்படின்னா தான் அதை சுற்றி நமக்கு வந்து நீர் வந்து கோத்து அது வந்து நீர்க்கட்டிகளாக பிசிஓடி கண்டிஷன்ஸாக நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. அதனால் ப்ராப்பராக கருமுட்டை வந்து வெளியில் வருது, அதோடய முதிர்ச்சி வந்து எப்படி இருக்குது, எதனால் வந்து அந்த நீர்க்கட்டிகளாக வந்து நமக்கு உள்ளேயே வந்து ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸையும் நம்ம வந்து ரெகுலர் பண்ணிட்டோம், அந்த நீர்க்கட்டிகளையும் நம்ம அந்த பீரியட்ஸ் வழியாகவே வந்து கரைச்சி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நமக்கு இன்ஃபர்டிலிட்டி வந்து இல்லாமல் குழந்தை பிறப்பு வந்து நமக்கு வந்து நடக்க ஆரம்பிக்கும். இப்போ வந்து நம்ம அந்த நீர்க்கட்டிகளை மட்டும் நீங்கள் வந்து உடச்சி விடுற மாதிரி ஏதாவது லேப்ரோஸ்கோப்பி அந்த மாதிரி அறுவை சிகிச்சை வந்து மேற்கொள்ளும்பொழுது திரும்ப திரும்ப நீர்க்கட்டிகள் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த கருமுட்டைகள் வந்து நமக்கு ப்ராப்பராக வெளிவர மாதிரி ஆல்ரெடி அந்த இருக்கக்கூடிய அந்த நீர் கட்டிகளை வந்து நம்ம இயற்கையாக வந்து பீரியட்ஸ் வழியாக வந்து ரெகுலர் பீரியட்ஸ் அப்படிங்கிறதுனால இயற்கையாக பீரியட்ஸ் வழியாகவே வந்து கரைச்சி கொண்டு வர மாதிரியான மருத்துவமுறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே எந்த விதமான அறுவை சிகிச்சைகளும் இல்லாமல் நம்ம வந்து நார்மல் பண்ணிக்க முடியும். இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸை வந்து ரெகுலர் பண்ணி அந்த நீர் கட்டிகளை வந்து நம்ம கரைச்சிட்டோம் அப்படின்னாவே நமக்கு நார்மலாக வந்து அந்த கருமுட்டை வளர்ச்சி அடைஞ்சு நம்ம விந்தணுக்களோடு வந்து சேர்ந்து நமக்கு கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து 100% வந்து இருக்குது. அதனால் இப்போ வந்து நீங்கள் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ ஏதாவது நமக்கு டியூப்பில் வந்து நமக்கு ஏதாவது அடைப்புகள் வந்து ஏற்பட்டிருக்கு இல்லை ஏதாவது ஃபைப்ராய்டு கட்டிகள் மாதிரி வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னா தான் நமக்கு கொஞ்சம் சிரமம். சாதாரண எளிமையான இந்த நீர்க்கட்டிகள்லாம் நம்ம ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால இன்றைய காலகட்டத்தில் நம்ம எடுக்கக்கூடிய உணவு பழக்க வழக்க முறை நம்மளோட லைஃப் ஸ்டைல்னால தான் அந்த நீர்க்கட்டிகள் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. அதையும் வந்து ரெகுலேட் பண்ணி நம்ம ஹார்மோனை வந்து ரெகுலேட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே ஈஸியாக வந்து நார்மல் ஆகிடும். இப்போ ஆல்ரெடி நீங்கள் வச்சிருக்க அந்த கர்ப்பைக்கான ரிப்போர்ட்ஸ், தைராய்டு ஹார்மோனுக்கான ரிப்போர்ட்ஸ் இதெல்லாமே நம்மளோட மருத்துவமனைக்கு நேரில் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி குழந்தையின்மைக்கு அப்படின்னே நமக்கு நம்ம டாக்டர்ஸ் வந்து நமக்கு எம்டி முடித்த டாக்டர்ஸ் வந்து நமக்கு ப்ராப்பராக அந்த நீர்க்கட்டிகளை வந்து கரைச்சி வெளியேற்றுறதுக்கு நமக்கு அந்த விந்தணுக்களும் கருமுட்டைகளும் ப்ராப்பராக வந்து இணையிற மாதிரியான ஒரு சில மூலிகை மருந்துகள்லாம் வந்து கொடுக்கும்பொழுது ஈஸியாக வந்து நார்மல் கொண்டு வந்துக்கலாமா. எந்த விதமான அறுவை சிகிச்சைகளும் இல்லாமே நம்ம குழந்தை பிறப்பு இன்ஃபர்டிலிட்டி வந்து நம்ம நார்மல் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். நம்மளோட மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா டி நகர் ஹபீபுல்லா ரோட்டில் இருக்குது. நீங்கள் அவங்களோட ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு நேரில் வர சொன்னாங்க. கண்டிப்பாக உங்கள் தங்கச்சி முழுமையாக வந்து நமக்கு அந்த நீர்க்கட்டிகளை வந்து இயற்கையாக வந்து நார்மல் பண்ணி இன்ஃபர்டிலிட்டி இருந்து ஏற்படாமல் நம்ம வந்து குழந்தை பிறப்பு வந்து நார்மலாக இயற்கையான முறையில் கருத்தரிக்க முடியும். நீங்கள் ஒரி பண்ண வேண்டாமா? ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலில் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? ஹலோ. ஹலோ, வணக்கம்மா, உங்கள் பேர் என்ன? காசு வாங்கம்மா. எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? தேனியிலேருந்து கால் பண்ணுறீங்க. ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்வி? எங்கள் அத்தைக்கான கேள்வி. உங்கள் வயசு? இருக்கும். ஓகேம்மா, கொஞ்சம் சத்தமாக பேசலாமா? டாக்டர் நைப்பில் தான் இருக்காங்க. இந்த கரப்பானுக்கு என்ன பண்ணுறது? என்னதுங்க, அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. இந்த கை கால்லாம் தடுத்தடுப்பாக வந்து கரப்பான்னு சொல்கிறாங்க. அது ஓகே, அது வந்து அரிக்க ஆரம்பிக்குது, நடக்க முடியல. சரிங்கம்மா. தடுப்பு தடுப்பாக இருக்கு. சரிங்கப்பா. அதுக்கு என்ன பண்ணு? இப்போ அரிப்புகள் வந்து ஏற்படுது, அதுலேருந்து வந்து நீர் ஏதாவது வடிகிறது இல்லை வந்து ரத்தம் வெளிப்படுறது அந்த மாதிரி இருக்குங்களா? ரத்தம்லாம் வர்றதுன்னா அந்த நீர் வெளியேறது, அந்த அப்படியே தடுப்பாகி காயம் ஆயிடுது. சரிங்கம்மா. எவ்வளோ நாளாக இந்த மாதிரி இருக்குங்கம்மா? இது 4 மாதமாக தான். சரி, ஓகே. இப்போ ஏஜ் வந்து 65 வயது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த கரப்பான் அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு கால் பகுதிகளில் என்ன ஆகும் அப்படின்னா கணுக்கால் பகுதிக்கிட்ட நமக்கு கருப்பு கலரில் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து அரிப்புகள் வந்து நமக்கு ஏற்பட்டு சின்ன சின்ன கருப்பு கலரில் நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா பேச்சஸ் வந்து நமக்கு உருவாகி அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஸ்கின்னே வந்து ரொம்ப திக்காக நமக்கு வந்து மாற ஆரம்பிச்சிடும். திரும்ப அரிப்புகள் ஏற்படும்போது நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி அதுலேருந்து வந்து நீர் வந்து நமக்கு வந்து வடிய ஆரம்பிக்கும். இது வந்து ஏதாவது ஒவ்வாத உணவுப் பொருட்கள் வந்து எடுக்கும்போது நமக்கு இச்சிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும், அரிப்புகள் வந்து நமக்கு வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு வந்து எந்த உணவுப் பொருட்கள் வந்து எடுத்தால் உங்களுக்கு வந்து அரிப்புகள் வந்து அதிகமாகுது அப்படிங்கிறத கவனித்து அதை ஃபஸ்ட்டு வந்து தவிர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து இந்த மாதிரி எக்ஸிமா, கரப்பான் இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம உள்ளுக்கு வந்து பிளட் பியூரிஃபை பண்ணுற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு ஈஸியாக அந்த தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம்.
இப்போ வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் அந்த அரிப்புகள் வந்து குறையிறதுக்கு, அந்த நீர் மாதிரி வந்து ஊசிங் நமக்கு வந்து வர ஆரம்பிக்குது இல்லையா, அது வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வந்து குறைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு பரங்கிப்பட்டை அப்படின்னு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது கூட வந்து சிவனார் வேம்பு, இது ரெண்டும் மட்டும் வந்து வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா பாலில் வந்து எடுத்துக்க சொல்லுங்கள். இந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது நமக்கு அரிப்புகளும் அதுலேருந்து வடியக்கூடிய அந்த தன்மையும் அந்த தண்ணியும் நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கரப்பான் தொந்தரவுகள், ஸ்கின்ல ஏற்படக்கூடிய நமக்கு சோரியாசிஸாக இருக்கட்டும், இல்லை கரப்பான் தொந்தரவுகளாக இருக்கட்டும், இல்லை வந்து அர்டிகேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு தடிப்புகள் மாதிரி வந்து ஏற்படுறது, இல்லை ஸ்கின்ல ஏற்படக்கூடிய படரதாமரை கண்டிஷன்ஸ், இது எல்லாத்துக்குமே உள்ளுக்கு வந்து முறையான மருத்துவ முறைகள் வந்து எடுத்து நம்ம பிளட் பியூரிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னாவே நமக்கு வெளியில் ஸ்கின்ல ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து ஈஸியாக குறைய ஆரம்பிச்சிருமா. இந்த மாதிரி நம்ம ஸ்கின்ல ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சோரியாசிஸ், கரப்பான், படரத்தாமரை, காணாக்கடின்னு சொல்லக்கூடிய அலர்ஜி கண்டிஷன்ஸ், இது எல்லாத்துக்குமே நம்ம முழுமையாக வந்து சரி பண்ணி திரும்பவும் நமக்கு அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படாமல் வந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ உங்களுக்கு நியர்பையாக பார்த்தீங்க அப்படின்னா தேனியிலே நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது, நீங்கள் நேரில் கூட கூட்டிகிட்டு போய் காமிக்கலாம். நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது முழுமையாக நமக்கு வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக வந்து தாத்தா, மகன், பேரன் அப்படின்னு சொல்லிட்டு 150 வருடங்களாக வந்து நம்ம இந்த மூலிகை மருத்துவ முறைகள் வந்து கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரியான நமக்கு ஸ்கின்ல ஏற்படக்கூடிய நாட்பட்டு இருக்கக்கூடிய சோரியாசிஸ், கரப்பான் நோய்கள், அதே மாதிரி நமக்கு இப்போ நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த மாதிரியான ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், இம்யூன் சிஸ்டத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அதுக்கு அடுத்து நமக்கு வீசிங், சைனசைட்டிஸ், இந்த மாதிரி ஆஸ்துமா தொந்தரவுகள், இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருத்துவ முறைகள் வந்து எடுத்து திரும்ப திரும்ப நம்ம அந்த பாதிப்புகளும் ஏற்படாமல் வந்து பார்த்துட்ருக்கோம். நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம், நேரில் கூட உங்கள் மருத்துவ ஆலோசனைகளை நீங்கள் பெற்றுக்கோங்கம்மா. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து வண்டர்ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் ஒரு டாக்டர் உங்களை சந்திக்கிறேன். அண்டலின் கட்டி கட்டலிங் பை ஃபிரம் யூ ஆல்.